தடுக்க முடியாத நிலை வந்துவிடுமோன்னு அஞ்சிய நம்முடைய இதய தெய்வம் மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக சேவையாற்ற மக்கள் இயக்கத்தை உருவாக்குகிறேன் சொல்லி பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவின் பெயரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற துவக்கி அந்த இயக்கத்திற்கு 47வது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடுகிற அந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்துடைய தலைவர் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் தச்சை கடையசராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக சென்றிருக்கக்கூடிய கழக மகளிர் அணியின் துணை செயலாளர் தமிழகத்துடைய ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு வி எம் ராஜலட்சுமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னிலை பொறுப்பு வைத்திருக்கிற அன்புக்குரிய பரமசிவன் அவர்களே பார்த்தசாரதி அவர்களே பாப்பாமா அவர்களே சுந்தரமூர்த்தி அவர்களே தாயம்மாள் அவர்களே சீனிவாசன் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே காசிராஜன் அவர்களே குருசாமி அவர்களே ஆவடத்தாய் அவர்களே மாவட்ட பிரதிநிதி காளியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தலைமை கழகத்துடைய பேச்சாளர் அன்புக்குரிய சகோதரர் தீக்கணன் லட்சுமணன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய காளிராஜ் அவர்களே செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றியத்துடைய சார்பணி செயலாளர்கள் பி காளிதாஸ் அவர்களே எஸ் காளிதாஸ் அவர்களே செல்வம் அவர்களே விஜயராணி அவர்களே முத்தையா பாட்டி அவர்களே என் செல்வராஜ் அவர்களே ரமேஷ் அவர்களே ஜெய கணேஷ் அவர்களே கிளை கழகத்துடைய செயலாளர்களே பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளே ஊராட்சி கழகத்துடைய செயலாளர்களே முன்னாள் உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளே கூட்டுறவு சங்கங்களுடைய பிரதிநிதிகளே இத்தனைக்கு மேலாக இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் வாசுதேவன் அவர்களே திரளாக வருகை தந்திருக்கிற பெரியோர்களே அருமை தாய்மார்களே மேடையில வீத்திருக்கிற கழகத்துடைய மூத்த முன்னோடிகளை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்து தமிழகத்தில் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாமனிதன் பிறந்த காலத்தினால்தான் இன்னைக்கு அண்ணாவின் புகழை மூன்றாவது தலைமுறையாக இன்னைக்கு அண்ணாவின் பெயரை சொல்லியவுடன் அந்த குழந்தை முகம் சிரித்து பார்க்கக்கூடிய சூழல் வந்திருக்கேன்னு சொன்னால் இதுதான் ஒரு மனித புனிதர் உருவாக்கிய இயக்கம். அண்ணாவுடைய இதயத்தை இரவலாக பெற்றேன் என்று கவனம் நாடகமாடிய கருணாநிதி அண்ணாவுடைய எண்ணங்களை குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருந்தார். அதை நினைவூட்டுவதற்காகத்தான் அண்ணா உருவாக்கிய திமுகவை கருணாநிதி குடும்ப சொத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த குடும்ப சொத்திலிருந்து மக்களையும் அண்ணாவுடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இதயதேவ டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிய போது 6 மாத குழந்தை என்னுடைய திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருகிற போது நம்முடைய கணேசராஜா சொன்னார் பல்வேறு அராஜகங்களை திமுக தலைவர் கருணாநிதி கட்டமைத்து விட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதுவும் செய்யவில்லை. ஒரு மாலை 6 மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை வருகிறேன் சொன்னால் அடுத்த நாள் காலை 6 மணி ஆகும். ஆனால் லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்தித்தார்கள். புரட்சி தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் பல்வேறு காலகட்டங்களில் கருணாநிதி அரசாங்கம் தடுத்து பார்த்த போது கூட முடியாமல் அன்னைக்கு திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிவித்த மாயத்தேவர் வெற்றி பெற்றார் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில். அடுத்த இடத்துக்கு வந்தவர் காமராஜருடைய வேட்பாளர் என்எஸ்வி சித்தன். அடுத்த இடத்துக்கு போனவன் திமுக வேட்பாளர் பொன்முத்துராமலிங்க என்ற நிலை
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை துவங்குகிற போதே வெற்றியை கையில எடுத்துக்கொண்டு வந்ததுதான் இந்த இரட்டைகளையும் புரட்சி தலைவர் வெற்றி செய்தோம். அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம் அடுத்து 3 ஆண்டுகளிலேயே ஆட்சியின் அதிகாரத்துக்கு வந்தது. முதலமைச்சரானார் எம்ஜிஆர் அண்ணா மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினார்களோ அதையெல்லாம் ஆட்சியின் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு செய்து கொண்டிருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரையிலும் தலைமைச் செயலகம் இருக்கிற சென்னை கோட்டை பக்கம் கருணாநிதி எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் செல்வாக்கோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். இயற்கை தன்னை அழைக்க போன உணர்ந்தாரோ என்னவோ தெரியாது, நம்முடைய இதயத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தையும் இந்த தமிழக மக்களையும் காப்பாற்றுவதற்கு தன்னை போல் ஒரு தியாக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தலைமை வேண்டும் என்று எண்ணி தேடி பார்த்தா தேடியவர்கள் கிடைத்தவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களை அழைத்து இந்த இயக்கத்தை அண்ணாவின் பெயரை சொல்வதற்காக உருவாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு 18 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தையும் தமிழக மக்களையும் கருணாநிதியால் எந்தவித கெடுதல் வந்துவிடாத பாதுகாக்கிற பொறுப்பு நிலம் இருக்கிறது சொல்லி ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். தன்னுடைய ஆசார் செய்த அந்த சொல்லை காப்பாற்றுவதற்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் பல விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இந்த இயக்கத்தை காக்க வேண்டும், இயக்கத்தின் வாயிலாக தமிழக மக்களுக்கு நன்மை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 18 லட்சம் உறுப்பினர் கொடுத்தார்களே, அந்த 18 லட்சம் உறுப்பினர்களை 1.5 கோடி தொண்டர்களாக உயர்த்தி காட்டினார்கள் நம்முடைய இதயம் அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தன்னுடைய ஆட்சியின் அதிகாரத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னென்ன விரும்பினார்களோ அதையெல்லாம் செய்து ஆட்சிக்கு வந்தால் ஒருவன் இப்படி செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வட இந்தியாவுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை உற்று நோக்கி பார்த்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மாவின் பேசுகிற எப்படி திட்டங்களை உருவாக்குகிறார், எப்படி அதை நிறைவேற்றுகிறார் சொல்லி சிந்திப்பது பார்த்து அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் மாநிலத்தில் சொல்லத்தக்க அளவுக்கு தமிழகத்தில் சிறந்த ஒரு ஆட்சியை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அந்த ஆட்சியின் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த மக்களுக்கு செய்கிற போது அதிகாரிகளை தேடி மக்கள் செய்ய வேண்டியதில்லை, மக்களை தேடி அதிகாரிகள் வருவார்கள் சொல்லி மக்களை தேடி அரசாங்கம் புரட்சி தலைவர் அம்மா சொன்னார். இதுவரையில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத திட்டமாக மக்களை தேடி அரசாங்கம் என்ற ஒரு திட்டத்தை புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கி தந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குறவர் சொன்னார். தமிழ்நாட்டின் தீயசக்தி கருணாநிதி, அந்த கருணாநிதியுடைய செயல்பாடுகளை எதிர்கொள்கிற சக்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்குத்தான் உண்டு. இந்த தொண்டர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம், தொண்டர்களால் கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை, தொண்டர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற மிக பெருந்த ஆலமரம், இந்த ஆலமரத்திலே வருகிறவன் பல பேர் இழப்பாரலாம், பல பேர் ஓய்வெடுக்கலாம், பல பேர் நிழலுக்காக ஒதுங்கி நிற்கலாம், ஆனால் இந்த ஆலமரத்தை அசைத்து பார்ப்பவன் எவனான் வந்தால் அவன் அழிந்து போய்விடுவான் தொண்டர்கள் பலவுத்தால் என்று சொல்லிதான் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்மை கட்டி காத்தார்கள். கருணாநிதிக்கு சிம்மசப்படமாக விளங்கினார்கள். கருணாநிதி ஆதிக்கு அரசியல் இல்லாமல் அடியோடு அடிதெடுத்து வைத்து வைக்கிற அளவுக்கு புரட்சி தலைவர் அம்மாவின் மக்கள் செல்வாக்கு வந்தது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு சென்னை அப்போலா மருத்துவமனையில் இருக்கிற போது கருணாநிதியின் குடும்பம், கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின், அதிமுகவை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை, தன் அப்பன் பெயரை சொல்லி நாம் முன்னில் நின்று கொண்டால் தமிழகத்தை அத்தனை வகையிலும் கொள்ளையடித்துக் கொள்ளலாம், சூறையாடலாம் என்று பகல் கடந்து கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் அம்மா உயிரோடு மீண்டு வர வேண்டும் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் மட்டுமல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா மீது அன்பு கொண்டிருக்கிற அத்தனை தொண்டர்களும் ஆலயங்கள் தோறும் சென்று தெய்வ வழிபாடுபட்டோம். இந்த மக்களை காப்பாற்ற பாடுபட்ட என்னுடைய தலைவி இன்னைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களே, இறைவா மீட்டெடுத்து தார்கள் சொன்னோம். எதற்காக நம் வாழ்வதற்கா? நம்முடைய அம்மா உயிரோடு வந்தால் இந்த தமிழகம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இன்னைக்கு பிழையிலிருந்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக உயர்ந்திருக்கும். அதற்காக நம்முடைய வேண்டுதல்களை லாபித்தோம், பாத யாத்திரை போனோம், அழகு குத்தினோம், காவடி எடுத்தோம், அக்கினி சட்டி எடுத்து வந்தோம், என்னென்னவெல்லாம் ஆண்டவனை பிரார்த்தித்தோம், ஆனால் இயற்கை அது நமக்கு ஒத்து வரவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழால் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பணிவிடை செய்ய வந்த வேலைக்கார கூட்டம், சசிகலா,
சசிகலாவின் கூட்டம் அம்மாவின் புகழை தன் குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டு சூறையாடுகிறார் என்ற செய்தி அம்மாவுக்கு வந்தவுடன் ஆக இந்த மக்களுக்கு தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க நம்மை ஒரு குடும்பம் உட்கார வைத்துக் கொண்டு சூறையாடி கொண்டிருக்கிறது. இவர்களை தேவையில்லை என்ற நிலையில் அத்துணை பேரையும் 2011 ஆட்சிக்கு வந்தவுடனேயே புரட்சித்துறை அம்மாவில் கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் இல்லாமல் அத்தனை பேரை கட்சியை விட்டு நீக்கி வெளியே விரட்டி விட்டார்கள். விரட்டிய பிறகு இவருடைய நிலை என்னானது? டிடிவி தினகரன் பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியிலே புரட்சித்துறை அம்மா பேரவை செயலாளர், கட்சியிலே பொருளாளர், அமைப்பு செயலாளர் என்ற பதவிகளை எல்லாம் கொடுத்து பார்த்தார். ஒரு நல்லவனாக வருவான் என்று வளர்த்து பார்த்தார். நம்முடைய கிராமத்து பழமொழி ஒன்று இருக்கும், நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் நக்கி பிழைக்கிற பொறுப்பு எவனுக்கு போகாது என்று சொல்லி அதுபோல் தினகரனை உருவாக்கி பார்ப்போம் என்று நினைத்தார். ஆனால் அவனுடைய செயல் அவன் குடும்ப பாரம்பரியம் என்ன செய்வது? வேறு வழி இல்லை. கட்சிக்கு உழைத்தவன், கொடி கட்டியவன், மேடை போட்டவன், மேடையிலே வருகிற பேச்சாளர்கள் அழைத்து உட்கார வைத்தவன், இப்படி வருகிற தொண்டர்களுக்கெல்லாம் சேர் போட்டு உபசரித்த அந்த தொண்டன் உள்ளாட்சியிலே ஒரு ஒன்றிய கவுன்சிலருக்கு போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் சசிகலாவின் குடும்பத்திலே போய் கப்ப கட்ட வேண்டும். பணம் கொடுத்தால் தான் அவன் அங்கிருந்து சீட்டு கொடுப்பதற்கு உத்தரவிடுவான். கட்சியிலே கிளைச்செயலாளர் பதவி வேண்டுமா அவன் சொல்ல வேண்டும். இப்படி எல்லாம் கூறு போட்டு வித்துக் கொண்டிருந்ததை புரட்சித்துறை அம்மா தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தினகரனை கட்சியில் இருக்க பதவியை போல பிடுங்கி நீ கட்சி நிகழ்ச்சிக்கு எங்கேயும் தலையிட காட்டக்கூடாது, ஏன் நாடாளுமன்றத்துக்கே நீ போகக்கூடாது என்று சொல்லி நீ இந்த இயக்கத்திற்கும் எனக்கு துரோகி என்று அடையாளம் காமித்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அம்மா உயிர் பெறுகிற கால வரையிலும் டிடிவி திரகிற 11 ஆண்டுகள் எங்கிருந்தான்? வனவாச தியாகம் செய்ய போறது இவை நாடு கடத்தப்பட்டான். தலைமுறை வாழ்க்கை, தலைமுறை குற்றவாளியாக இன்னைக்கு இருக்கப்பட்டவர்கள் பல பேர் இன்னைக்கு இந்த விஜயமல்லையா இந்தியாவில் தேடப்படுகிற குற்றவாளியா இருக்கிற அந்த மாதிரி அவாளா மோசடிக்காரன். இவன் அவாளா மோசடிக்காரன் எங்கிருந்தான் கூட தெரியாத நிலையில் இன்னைக்கு வந்து கொண்டு அவன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கி இந்த ஆட்சியை நான் அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் பேசுகிறான் சொன்னால் எவ்வளவு பெரிய நெஞ்சி கொதிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது எண்ணி பாருங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற காலம் ஓஎஸ் காரன் பக்கம் எட்டி பார்க்க கூடாது என்று சசிகலாவை மட்டும் மீண்டும் வேலைக்காக வைத்திருந்தார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ன ஒரு காரியம் தவறு செய்து விட்டோம் சொன்னால், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறந்து ராஜாஜி மண்டபத்தில் வைத்திருக்கிற போது, இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து வைத்திருந்த போது கட்சியின் மூத்த தலைவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சுத்தி நின்றார்கள். தொண்டர்கள் கண்ணீர் வடித்து அஞ்சலி செலுத்திக் கொண்டு வந்தோம். ஆனால் அந்த நிலையில் அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய சடலம் இருக்கிற போது பல லட்சம் குடும்பங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற போது கருணாநிதியுடைய குடும்பத்தை தவிர தமிழ்நாட்டிலே கண்ணீர் விடாத குடும்பமே இல்லை என்ற நிலை வருகிற போது அடுத்து ஒரு குடும்பம் சசிகலாவின் குடும்பம். அம்மா அவர்களை சுத்தி வைத்து சில கைகூலிகளாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் அன்னைக்கு சென்னையிலே மாநகர பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களை அச்சுறுத்தி எல்லோரையும் ஓரமாக உட்கார வைத்து விட்டு புரட்சியிலே அம்மாவுடைய அந்த பூத உடலை சுத்தி வளைத்துக் கொண்டு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தரையில் அமர்ந்திருக்கிறார், கட்சியின் அவைத்தலைவர் ஆன மதுசூரன் தரையில் அமர்ந்திருக்கிறார். இந்த கொள்ளைக்கார கூட்டம் புரட்சியிலே அம்மாவை சுத்தி உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு இன்னைக்கு பாதுகாத்தல் போல் நின்று கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு கட்சி தொண்டர் ஒன்று கூடி இந்த கூட்டத்தை அடித்து விரட்டி இருந்தோம் சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய ஆட்சியும் புனிதம் கெட்டுவிடாத அளவுக்கு நாம் பார்த்திருக்க வேண்டும். தலைவர்களே கீழே உட்கார்ந்திருக்கிறார். நமக்கு என்ன வெளியில் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த அந்த மக்கள் எப்போ இதை வெளிப்படுத்துவோம் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன சொல் எனக்கு நிலைநின்றது. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை தொண்டர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள் என்று சொல்லி உருவானதுதான் எனக்கு இரண்டு தலைவர்கள். நம்மளே உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்மளை வளர்த்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவு இரண்டு தலைவர்களும் அவருடைய ஆன்மாக்கள் வாழ்த்திக் கொண்டு கருணாநிதி தீயசக்தி தான், ஆனால் கருணாநிதியை விட ஒரு கொடூர சக்தியாக இன்னைக்கு சசிகலாவின் குடும்பம் உள்ளே வந்துவிடாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும், உங்களுக்கு என்னுடைய ஆன்மாக்கள் வழிநடத்தும் என்று சொல்லி இருபெரும் தலைவர்கள் க
கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் தர்ம யுத்தம் நடத்தி சசிகலாவின் குடும்பத்தை அகற்றியே தீர்வேன் என்று தர்ம யுத்தம் நடத்திய நம்ம தர்ம யுத்த நாயகன் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் எடுத்த முயற்சி தான் சரி இந்த இயக்கத்தையும் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் சசிகலாவின் குடும்பம் தேவையில்லை என்று தீர்மானித்து ஓபிஎஸ் அண்ணனுக்கு உறுதியாக வந்திருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இருவரும் தலைவர்கள் தான் இன்னைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆக டிடிவி தினகரன் அவன் செல்லுகிற இடமெல்லாம் சென்னை விமான நிலையத்தில் ஏறி மதுரைக்கு வருகிறான் அங்கே ஒரு பேட்டி மதுரை விமானத்தில் இறங்கியவுடன் அங்கே ஒரு பேட்டி எதற்காக இன்னைக்கு தொலைக்காட்சி அவன் பணம் சம்பாதிக்க விரும்புகிறான் இன்னைக்கு டிடிவி தினகரன் பேட்டி சொல்லுகிறான் சொன்னா கோமாளி ஏதாவது உளறுவான் அதை பார்க்கலாம் என்று மக்கள் முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே விளம்பரத்தை ஓட்டிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் ரெண்டு இடத்துல பேட்டி வாங்கி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்னமோ சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றானா எங்களுக்கு எல்லாம் சிரிக்க தெரியாதா அதுதான் ஓபிஎஸ் நல்லா சொன்னார் சிரிக்க தெரிந்தது மனிதர் குணம் மட்டும்தான் அதையும் அதிகமாக சிரிச்சா என்னாகும் பைத்தியகாரன் சொல்லுவாங்க இன்னைக்கு டிடிவி தினகரன் போராட்டத்துல சிரிக்கிற பைத்தியகார நிலையிலே இன்னைக்கு அவர் சிரிச்சு கொட்டு செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தான் என்னாச்சு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தூண்டிவிட்டு தன் பதவி சுகத்திற்காக தன் தலைமை பெறும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு பின்னால் எல்லா அடிமை சாசனம் எழுதி கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினால் இன்னைக்கு இந்த 18 பேரை வைத்து நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார் ஜனநாயகம் நிற்கிறது நம்முடைய தலைவர்களை புனிதத்தன்மை நிற்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தனக்கண்டு வாழாத தலைவர்கள் இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் ஒருத்தர் வந்தார் அண்ணே நாங்கள் சென்னைக்கு போனோம் சென்னைக்கு போய் முன்னாள்னா அண்ணாவுடைய நினைவகம் போய் புரட்சி தலைவர் நினைவகத்தை வந்து அம்மாவுடைய நினைவகத்துல போய் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா தான் எனக்கு மன நிறைவாக இருக்கும் ஆனா இப்ப அண்ணாசோடைய சமாதிக்கு நான் போக முடியவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் பார்த்து கண்ணீர் வடிச்சு நேரம் இப்படியே வந்துடுறேன் அங்கிட்டு போகலன்னு சொன்னாரு ஏங்கன்னு கேட்ட உடனே அங்கே போனோம்னு சொன்னா சண்டாளன் கருணாநிதி இருக்கிறான் இன்னைக்கு வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் மூன்று தலைவர்கள் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் தனக்கண்டு வாழாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் ஆனால் அதற்கு அருகே இருக்கக்கூடிய சண்டாளன் கருணாநிதி இந்த தமிழ்நாட்டு மக்களையே தன் குடும்பத்திற்காக அளித்த சண்டாளனை எப்படி போய் பார்ப்பது என்று சொல்லி அந்த பக்கம் போறதே இல்லை அப்படின்னார் ஏன்னா பழைய நண்பர் அவர் பழைய ஆளு அண்ணா மீது மிக அன்பு கொண்டவர் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் புரிந்தவனை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிற போது புரட்சி தலை அம்மா இல்லைன்னு சொன்னா யார் என்று தெரியாத நிலைக்கு போயிருக்கிற இன்னைக்கு டிடிவி தினகரனை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னா எதற்காக எனக்கு இந்த இயக்கத்துடைய புனிதத்தை காக்க வேண்டும் அம்மா தேர்தல் களத்துக்கு வருகிற போது உடல்நலம் மிகவும் குண்டி இருந்தது ஹெலிகாப்டர்ல ஒரு மாவட்டத்தில் இருக்க சட்டமன்ற வேட்பாளர்களை ஒரு இடத்துல அழைத்து வைத்து அந்த தொகுதியுடைய வாக்காளர்களே வர சொல்லி தன்னுடைய நிலையை சொன்னார் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் நடத்தி கொண்டிருந்த ஆட்சிகள் இவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறேன் இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் என்னை முதலமைச்சராக சொன்னார்கள் அதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக புரட்சி தலை அம்மா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த அம்மா அவர்கள் தனக்கேன்னு ஒரு வாழ்வை உருவாக்க வேண்டும் என்று இருந்தால் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கலாம் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கலாம் லண்டனுக்கு சென்றிருக்கலாம் தன் உடலை பாதுகாத்திருக்கலாம் எண்ணினார்களா இல்லையே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் தன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தேவையில்லை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது திட்டம் செய்ய முடியுமா நன்மை செய்ய முடியுமா என்று சொல்லி யோசித்து யோசித்து இந்த மக்களுக்காக வாழ்ந்த அந்த தலைவி அப்படி உருவாக்கிய ஒரு ஆட்சியை எனக்கு டிடிவி தினகரன் சொல்ற நேத்து கூட தந்தி டிவியில அவன் பேட்டி சொல்லுகிறான் இந்த ஆட்சியை நான் கலைத்து விடுவேன்னு சொல்லுங்க எங்கடா கலை பண்ணி உனக்கு பின்னாடி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு நீதிமன்றம் நம்முடைய சபாநாயகர் ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தார் கச்சிதாவல் சட்ட பிரகாரம் உங்களை நடவடிக்கை எடுக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்று சொல்லி ஒரு வருடத்துக்கு முன்னாலே தள்ளி வைத்தார் இவன் நீதிமன்றத்துக்கு ஓடிக்கிட்டு நாங்க அதுல இருக்கோம் இதுல இருக்கோம் இந்த 18 பேருக்கு தீர்ப்பு வந்துடும் இந்த ஆட்சி பேர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா தீர்ப்பு நேத்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இந்த 18 பேர் தீர்ப்புல சட்டமன்ற உறுப்பை இல்லைன்னு சொன்னா நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விட்டார்கள் அந்த அழைப்பில் நம்முடைய தொண்டர்கள் இன்னைக்கு டிடிவி தினகரன் நமக்கு விரோதி துரோகி அவனிடம் இருக்கக்கூடியவர் பல பேர் நம்முடைய தொண்டர்கள்
அந்த தொண்டர்கள் வர வேண்டும் திரும்ப வாருங்கள் உங்களை அரவணைக்கிறோம் என்று சொல்லியவுடன் அதை ஏற்று இந்த குருவிகுள வடக்கு ஒன்றியத்திலே 25 பேர் வந்து சேர்ந்திருக்கிறீர்களே. இதுதான் இந்த இயக்கத்தின் பாசம். டிடிவி தினகரன் பின்னாலே போவதற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். எனக்கு கருணாநிதி திமுகவுடைய தலைவராக வருகிற போது அண்ணாவுடைய சார்ந்திருந்த தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சலுகடிக்கக்கூடியவன் தான் இருக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி கால உள்ளவரை அந்த கட்சியில பதவி கொண்டு வந்திருந்தான். இன்னைக்கு கருணாநிதி மகன் கருணாநிதிக்கு பின்னால் தலைவராக வந்து விட்டான். கருணாநிதி மகன் அதே ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கான் என்பதை திமுக காரனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய நிலை என்ன? தான் கட்சியிலே தலைவராக இருக்கிறோம் என்று அந்த கட்சியின் அலுவலகத்துக்கு போய் தினம் தம்பட்டம் அடித்து சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் தான் திமுக தலைவர், நான் தான் திமுக தலைவர் இல்லையா? அழகிரி கிளம்பிடலாம். கட்சி தொண்டை முறை ஏண்டுத்தான் அழகிரி கிளம்பி ஒரு நாளைக்கு நான் தான் தலைவரா இருக்கு, நான் தான் தலைவரா இருக்குன்னு தினம் அண்ணா அறிவாலயம் போக வேண்டியது, பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டியது, இந்த ஆட்சியை நான் கலைச்சிருவேன் எல்லாம் போயிடுச்சு, யார் மக்கள் நம்பல. ஆக என்ன அது திமுக நான் தான் தலைவரா இருக்குன்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நிலை அங்கே. இங்கே டிடிவி தினகரனை நம்பி போன 18 சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனால் டிடிவி தினகரனை நம்பி போன இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். சசிகலாவின் பெயரை சொல்லி இன்னைக்கு டிடிவி தினகரன் தலைமை பீடத்தை வந்து கொண்டிருக்கிறான். சசிகலா ஜெயில இருந்து வெளியே வந்தா சசிகலா யார் என்று தெரியாத டிடிவி தினகரன் சொல்லிடுவான். டிடிவி தினகரனுடைய சின்னம்மா சசிகலா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நய வஞ்சகம் படைத்தவன் டிடிவி தினகரன். ஆக உங்களையும் நட்டாத்துல விட்டுட்டு அவை ஏதாவது ஒரு இடத்தை தேடி ஓடிடுவான் என்ற நிலைக்கு நீங்கள் உருவாக வேண்டும். இன்னைக்கு பாருங்க டிடிவி தினகரன் போற இடத்துல எங்கெல்லாம் பாருங்க யார் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி உறுப்பினர் ஆக்கிடுவேன். எங்கடா 2 கோடி உறுப்பினர்? தந்தி டிவியில பாண்டே கேட்டேன், மொத்தத்தில 5.5 கோடி தான் வாக்காளரே. 5.5 கோடி பேர்ல அதிமுக ஏற்கனவே புரட்சித்தல அம்மா இருக்கிற காலத்துல 1.5 கோடி உறுப்பினர் சொன்னாங்க. இன்னைக்கு அதிமுகவுட இந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பு எடப்பாடி பழனிசாமியும் 1.16 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார்கள். திமுகவுடைய 1 கோடிக்கு மேல் உறுப்பினர் இருக்கிறது. நீ 2 கோடி சேர்த்திருக்கா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா நான் சேர்த்திருக்கேன் 2 கோடி எங்கே ஆந்திரா கர்நாடகா அப்படிலாம் எங்கே போய் மாலத்தீவு இது மாதிரி சேர்ப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆக புரட்சித்தலை அம்மாவுடைய புகழை தன் குடும்பத்திற்காக, நான் மதுரையில புறநகர் மாவட்ட செயலாளராக பணியாற்றினேன். அந்த புறநகர் மாவட்ட செயலாளராக பணியாற்றுகிற போது கட்சியின் தொண்டர்களுக்காக உங்களுடைய ஒன்றிய செயலாளர் நல்லா தெரியும், திருமங்கலம் தொகுதியை சேர்ந்தவர், வேட்பாளராக என்னை அறிவிக்கப்பட்டு மக்களை சந்திக்கிற போது அவர் வீட்டுக்கு அழைச்சதுனா அவருடைய தகப்பனார் எனக்கு சால்வை அணிவித்து அவர் வீட்டில் காப்பி கொடுத்து அனுப்பினார்கள். அங்கே ஒரு முக்கியமான 5 வீடுகளுக்கு போகணும்னே வாங்கினேன் எல்லாம் கூட்டு போய் சொல்லிட்டு வந்தாங்க. அன்னையிலிருந்து நான் 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறையிலும் தனி மனிதனுடைய ஆதிக்கத்துக்கு ஒருபோது கட்டுப்படாமல் புரட்சித்தலை அம்மா எதை விரும்பினார்களோ எதை செய்ய சொல்கிறார்களோ அதுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடந்தோம். கட்சியின் நிர்வாகிகளுக்கு பணிகள் வரும், கட்சியினுடைய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பணியில் இருக்கக்கூடிய அந்த பங்கு நிதியை வேலைகளை கிராமத்துகளுக்கு ஒதுக்குற போது 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஒதுக்கணும். இந்த கிளை செயலாளர் ஊராட்சி செயலாளர்கள் வேலைகளை கொடுப்போம். ஆனா மதுரை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 6 சட்டமன்ற தொகுதி புறநகர்ல இதை கணக்கெடுப்பாங்க சசிகலா குடும்பம். சசிகலா 2 கோடி ரூபா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் யாரு கொடுத்துருக்கீங்க? அந்த கான்ட்ராக்ட் நாங்க சொல்றாள் கொடுங்க. நான் சொல்ல இல்லைங்க, அது 2 லட்சம் 5 லட்சம் கொடுங்க, அந்தந்த ஊராட்சி சில கிளைச்சல தான் கொடுக்க முடியும், நீங்க சொல்றதெல்லாம் கொடுக்க முடியாது. இல்ல இல்ல, கோடிக்கணக்கில் உள்ளதை நான் சொன்னா கொடுக்குறாங்க, நீங்க 5 லட்சத்தை கொடுக்க மாட்டேன், 5 லட்சம் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி உழைச்ச தொண்டனுக்கு தான் கொடுப்போம் சொல்லி கொடுத்தவங்க நாங்கள் தான். அப்படி கொடுத்து வந்ததுனால தான் இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த விடாம நாங்க அங்கே கட்டி காப்போம். இதை விட என்னன்னா பாரு, இந்த ஒயின் சார் பாரு வர்றத வந்து என்ன செய்வான்னு சொன்னா டிடிவி தன்னுடைய மாமியா அங்கிருந்து போன் பண்ணும், சந்தான லட்சுமி ஒரு பொம்பளை, அது போன் பண்ணி 25 கடை எனக்கு ஒதுக்கி கொடுங்க, சரிம்மா கொடுத்துருவோம், அந்தந்த ஊர்லயே நடத்தணும். இப்ப இந்த ஊர்ல ஒரு ஒயின் ஷாப் இந்த ஊர்ல நடத்தணும். இது என்ன செய்ய, இதை தூக்கிட்டு போய் திருநெல்வேலி மாநகரத்துல நடத்தினா அதிகாரிகள் நாங்க சொல்லிடுவோம் மாத்திருவோம் சொல்லிட்டு 7 லட்சம் 8 லட்சம் பணம் வசூல் பண்ணுவாங்க. நான் நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லி கொடுக்க முடியாது, அம்மாவுக்குள்ள சொல்லி நேரடியாக சொல்லிவிட்டு மிரட்டி விட்டு தான் இருந்தோம். அதனால என்னை மாவட்ட செயலாளர் திரும்ப வரவிடாம தடுத்தாங்க.
மாவட்டச்சிர வரவிடாம தடுத்து என்ன எல்லாரும் நாங்க சொன்னா கேட்கறாங்க சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டு தடுத்து அப்ப அதே நிலை இன்னைக்கு சந்தான லட்சுமி இறந்துருச்சு. தினகரனுடைய மனைவி அந்த நிலையில இருக்கு. தினகரனை சந்திக்க போகணும்னு சொன்னா ஒருத்த போய் உள்ள போய் பார்த்து வரணும்னா வாசல் நிக்கிற செக்யூரிட்டிக்கு ரூபா கொடுக்கணும், அவருடைய கார் டிரைவருக்கு ரூபா கொடுக்கணும். கார் டிரைவர் சொந்தக்கார பையன் இந்த ஊர் பக்கம் நெற்கட்டு செவல் தான் ஊரு, அவனுக்கு கொடுக்கணும். அவன் தம்பிதான் பிஏ, அவனுக்கு போகணும். அங்கிருந்து அப்படியே படிப்படியா போய் தினகரன் பொண்டாட்டிய பகையில போயினா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் தினகரனை பார்த்துட்டு வெளியே வர முடியும். ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவியை நம்முடைய தலைவரை நாம் எப்படி சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு மாண்புமிகு கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ அல்ல இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இன்னைக்கு நம்முடைய தொண்டர்கள் யாராவது இப்படி சந்திக்க முடியும், நேரடியாக உடனடியாக போய் இன்னைக்கு அவங்க வீட்டுல சாப்பிட்டு வர முடியும். ரெண்டு பேர் வீட்லயும் 3 நேரம் கட்சி தொண்டர்கள் வந்தா சாப்பாடு போடணும் சொல்லி பின்பக்கத்துல அதுக்காக தனி சாப்பாடு கூடமே உருவாக்கி இருக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகள் முதல்ல வந்தா காக்க வைக்காதீங்க, அவளை சாப்பிட விடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வரிசையா எந்தெந்த ஊர்ல வந்திருக்காங்கன்னு பேர் பட்டியல வாங்கி எங்கிட்ட கொடுங்க. யார் யாரெல்லாம் உடனுக்குடனே பார்க்கணும், கட்சி நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் யார் யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்து கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தினகரன் அப்படி பார்க்க முடியுமா? திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படி பார்க்க முடியுமா? அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்சிக்குள்ள உத்தேசம். இந்த நிலையிலே இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய புரட்சித்தலை எம்ஜிஆருடைய புகழையும் புரட்சித்தலை அம்மாவுடைய புகழையும் காக்கக்கூடிய கடமை நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. இன்னைக்கு காக்கக்கூடிய கடமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், வேற வழி இல்லை. திமுகவை எதிர்த்து பல்வேறு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம், சில தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. அவன் நமக்கு எதிரி, ஆனால் அந்த எதிரியை விட துரோகியை நாம் அடையாளம் கண்டு கொள்வது மிக கடினமாக சூழல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அண்ணா திமுக வேசியை கட்டியிருக்கிறான், சட்டப்பையில அம்மாவின் படத்தை வைத்திருக்கான். இவன் நம்ம யாரு, நம்ம உடன்பிறப்பு தானா, நம்முடைய நண்பன் தானா, நம்முடைய சகோதரன் தானா தெரிஞ்சுக்கிறது நம்ம துரோகியான அடையாளம் கண்டுபிடிக்கல. நின்றானே வணக்கம் எந்த ஊர் நேன் கேட்கிற போது நீ கொஞ்சம் பொறுப்பா யாரு என்னன்னு சட்டப்பையை பார்க்க வேண்டியிருக்கு. சட்டப்பைய பார்த்து நம்ம பண்ண வேண்டிய அதுக்குத்தான் இப்ப நம்ம ஆளுங்களை நிறைய சுதாரிச்சுட்டாங்க. நம்முடைய அம்மாவுடைய படத்தோட நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் படம் போட்டு அந்த படத்தை வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா துரோகியை அடையாளம் கண்டு கொள்வதற்கு. இன்னைக்கு அம்மாவை தலைவரை யாரு வேணாலும் வணங்கட்டு வேணாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது நம்முடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திருநாவுக்கரசு சொல்லிய சொல். அவர் சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நாங்கள் எல்லாம் வாழ்ந்தோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் எங்களுக்கு வாழ்வுக்கு வளம் கிடைத்தது, அரசியல் அறிமுகம் கிடைத்ததுன்னு சொன்னார். அவர் இன்னைக்கு நிலை தர்மாடிய காரணத்தினால் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களாக விளங்கிய ஜேபிஆர், ஏ சி சண்முகம், விஸ்வநாதனை போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு கல்வியாளர்களாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழை காக்கக்கூடிய கல்வியாளர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுபோல்தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை, அம்மா அவர்களுடைய பெயரால் புகழால் நான் வாழ்ந்தேன் சொல்லியவனெல்லாம் இன்னைக்கும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரையோ புரட்சி தலைவர் அம்மாவின் பெயரையோ தனக்காக சுயநலத்துக்காக பயன்படுத்தியவன் தமிழ்நாட்டில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அந்த ஒரு நிலையை இன்னைக்கு தினகரன் ஆணவத்தின் உச்சியில் நின்று அம்மா அவர்களே காத்தது நான் தான் சொல்லிய சசிகலா புருஷன் நடராஜன் என்னாச்சு, இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான். சசிகலாவை துப்பாக்கி AK-47 போல் நின்று பாதுகாத்தன திவாகரன், அவன் குடும்பத்திலே மருமே யாரா திவாகரன் கேட்கிறான். இன்னைக்கு தினகரன் இன்னைக்கு நான் தான் அம்மாவுக்கு பாதுகாப்பா போனேன் அப்படின்றான். எங்க போனான் பாதுகாப்புக்குன்னு தெரியல. இன்னைக்கு அவனை பாதுகாக்க ஆள் இல்லாம இருக்கு. அதுதான் நம்ம தலைவருடைய புனிதத்தை, ஒரு ஆலயத்துக்கு சென்று தெய்வத்தை வழிபடுகிற போது எவ்வளவு பயம்பக்தியோடு வழிபடுகிறோமோ அந்த பயம்பக்தியோடு புரட்சித்தலை அம்மா அவர்களை நாம் வணங்கினால் நாம் வாழ முடியும், நம் குடும்பம் வாழ முடியும், நம் சந்ததியினர் வாழ முடியும். ஆனா அந்த தலைவருடைய அந்த தலைவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த ஆன்மாக்கள் அவர்களை வாழ விடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். டிடிவி தினகரன் பேசிய பேச்சு இந்த ஓராண்டுகளில் காலத்தை வாழ்ந்த தலைவர்கள், காலம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைவருடைய ஆன்மாவுக்கே பொறுக்காமல் தான் டிடிவி தினகரனுக்கு சரிவு பாதையை உருவாக்கி தந்திருக்கிறது. இது ஒரு உறவு இருக்குது. இன்னொன்னு பக்கத்து ஊருக்காரான வைகோ, அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். நான் அவரை ரொம்ப மதிக்கத்தக்க உரிய என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவரு. அவரு திமுக எதுக்காக திமுக அவர் நீக்கினாங்கன்றதை மறந்துட்டார். ஸ்டாலினுக்கு இணையா
திமுகல வளர்றாருன்னு சொல்லித்தான் அவரை திமுகல இருந்து நீக்கினாங்க. திமுகல நீக்கினா கண்ணீர் விட்டு அழுதாரு அடையப்பா. எட்டு பேர் உடனே தீயிட்டு கொளுத்திட்டாங்க, போச்சு உயிர் போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு கருணாநிதி தமிழ்நாட்டில் அரசியல் அகட்டு வரையில் இவருடைய பயணம் ஓயாது சொன்னார் அண்ணன் வைகோ. சொல்லி பல முறை போனாரு, அம்மாவை சந்திக்க சொன்ன விரும்பினாங்க. அம்மா சொன்னாங்க இந்த இயக்கம் வந்து கருணாநிதி எதிர்ப்பாளர் இயக்கம், கருணாநிதியால் பழிவாங்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம், அவருடைய வழியில் நான் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், நீங்களும் கருணாநிதி குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட வாங்கன்னு கூப்பிட்டு நாலு நாடாளுமன்ற தொகுதியை கொடுத்து அந்த சாட்டைன்றத விட்டு பம்பரம் வேண்டாம் கொடையில வேணான்னு சொல்லி பம்பர சின்னத்தை உருவாக்கி நான் சாட்டையா இருக்கேன் நீங்க பம்பரம் சுத்துங்க, இந்திய நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து வாருங்க, மத்தியில் அமைச்சராக்கி தருகிறேன் சொல்லிய போது இல்ல இல்ல எனக்கு அதை கொடுங்க அதை கொடுங்க சொல்லிட்டு கூட இருந்தார். நல்ல மரியாதையா எடுத்துனாங்க, அம்மா அண்ணே சொல்லி கூப்பிட ஒரு பெருமைக்குரிய தலைவனாக வைகோ இருந்தார். ஆனா அது இருக்கிறவர்கள் இருந்து திரும்ப பாத்தீங்கன்னா விட்டு உதறிட்டு ஓடி திமுக போய் சேர்ந்தார். இருக்கிற புறம் பிச்சு திமுக போயிட்டான். அந்த தத்தளிச்சு போய் திரும்ப வந்து அம்மாட்ட வந்தாங்க, அம்மா கூப்பிட்டு வாங்க உட்காருங்க உங்களுக்கு நல்லது செய்வோம், நீங்க இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் மூத்த அரசியல்வாதி, முதிர்ந்த அரசியல்வாதி, சிறந்த பேச்சாளர். ஆனா அப்படிப்பட்ட அவர் எனக்கு ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதே என் கடமைன்றார். என்ன கேவலம் பாருங்க, ஸ்டாலின் நான் முதலமைச்சராக சொல்லுகிற தகுதி படைச்ச வைகோ, நான் என்னுடைய தலைமையிலே ஆட்சி அமைப்பேன் சொல்லுகிற தகுதி படைச்ச வைகோ விஜயகாந்த் முதலமைச்சராக்குவதில் தெருவில் போனார். அது ஒரு நம்ம கட்சிக்காரன் சொல்றாங்க, வைகோ இப்படியே சொல்லட்டு அதுதான் திமுக இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தம், ஏன்னா நல்ல தலைவர் அதுல ஸ்டாலினை புகழ்றாருன்றது எனக்கு உள்ளபடியே அதை ஏத்துக்கிற முடியாத உண்டு. ஏன்னா நாங்கெல்லாம் ஸ்டாலினை உருவாக்குவதற்கான வைகோவை அவளை எதிர்த்தவங்க, அவளை எதிர்த்த அந்த காலகட்டம்ல என் மனசுக்கு முன்னாடி வந்து ஓடுது. வைகோ பேசுற போது ஸ்டாலினை புகழ்ற போது எனக்கு எல்லாம் உள்ளபடியே நெஞ்சு கொதிக்குது. இந்த சண்டாளனை போய் இவர் இவ்வளவு மனுஷன் புகழ்றாரு, இவனாலதான இவர் அரசியல் வாழ்வு இல்லாம போச்சு இப்படி புகழ்றாருன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு 27ஆம் தேதி நம்முடைய மானங்காத்த மருது சகோதரிய பிறந்த நாள் விழாவுக்கு திருப்பத்தூருக்கு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நாங்கெல்லாம் மாலை வைத்துட்டு ஏற்பட்டு வருகிற போது ஆனா வைகோ அவர்கள் போயிட்டு விமான நிலையத்துக்கு வந்தா நாங்கெல்லாம் சந்திச்சு பேசுறோம், அவர் வந்து எல்லாருக்கும் பேசுனா அப்ப கூட சொன்னானே வேணானே உங்க நிலையில கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கான். தட்டி கொடுத்துட்டு போயிட்டு சிரிச்சு போயிருக்காரு. ஆனா மாறிடுவார் நினைக்கிறேன், தேர்தல் உள்ள ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய வைகோவாக மாறுவார். அது மாறினா அவருக்கு நல்லதுன்றத ஒரு ஆலோசனை, அவருக்கு ஆலோசனையோட நமக்கு அனுபவம் இல்ல வயது, ஆனா அவர் மீது மரியாதை வைத்திருந்த காரணத்தினால் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தினால் அதை சொல்லுகிறோம். உங்களுக்கு உறுதுணையாக புரட்சி தலை அம்மா இருக்கிற போதே நீங்கள் திமுகவை காலி செய்திருக்கலாம் நீங்கள் நினைத்திருந்தால். எனக்கு அதை விட்டுட்டு ஸ்டாலினுக்கு பின்னாடி நீங்க காவடி விட்டுட்டு போறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கு மிகப்பெரிய இலக்கு என்பதை மட்டும் நீங்க உணர வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழை காப்பதற்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தீயசக்தி அடையாளம் காட்டிய திமுகவை எதிர்ப்பதற்கு